அது நம்ம ஒன்று ஒரு செக்ஷன் வந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா உட்காந்துட்டு யாராலாம் ப்ராடக்ட் வந்துட்டு வெளியில் சேல் பண்ணணும் டேரெக்டாக அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்க்கும்படி டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் வந்து இருக்குது, அது அந்த மாதிரி தான் வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஒரு இன்ஸ்டம் வந்துடும், அது ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கு, உங்கள் பொருளை வந்து வாங்குறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தானாகவே பணம் வந்துடும். பணம் வந்ததுக்கப்புறம் மேலே இந்த பொருளை வந்து நினைக்கிறதா போதும், போய் கண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சிம்பிளான விஷயம் நடக்கிறது தெரியல, ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் கற்றுக்கிறது காசு செலவு சும்மா சொல்லி தரது யாரும் கிடையாது. சரிதான், யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க பேசின வரைக்கும் வந்து என்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு பேசுறது என்ன புரிஞ்சுது. அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண எதாக இருந்தாலும் வெளுக்கு ஒரு 20% திருப்பி வாங்கி தான் ஆகணும்.
ஆனா மெழுகுக்கான சாத்தியம் இனிமேல் இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? சோலார் வந்துருச்சு, எல்லா இடத்துல எமர்ஜென்சி லேம்ப் வந்துருச்சு, இனிமேல் வந்து மெழுகுவர்த்தி ஓடாது. ஆனா சர்ச்சில் ஓடும். அப்போ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து பிசினஸ் மாடலை மாற்றணும். அதாவது இந்த இது நல்லா இருக்கும், இதுல வரும் வியாபாரம், வியாபாரம் வரும், இத்தனை பேருக்கு வந்து பண்ண முடியும்னு ஒரு கூட்டு கணக்கு சொல்லுவாங்க, நம்பாது. அது எதார்த்தம் கிடையாது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் டீ குடிக்கிறதுக்கப்ப மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்மளுடைய கீழே டீ குடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த பாக்கு மட்டும் நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும் ஈஸியாக நம்ம சொல்லணும். இன்னொன்று இருக்கும்.
இருக்கும் பாருங்க, பெரிய பிளேட் ஒன்று பார்ட்டிஷன் பிளேட், அது அது ரெண்டுமே கொடுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், இதை ப்ரொமோட் பண்ணணும், என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது கையில் திரும்பிங்களா, என்கிட்ட திரும்பி, ஆனால் என்னால் இது வந்து சந்தேக பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியல, எப்படி எளிமையாக பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இந்த பிளேட் தானே எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இதனுடைய ஒரிஜினல் பிளேட் ஸ்டீல் எடுத்துக்கணும், எடுத்துட்டு கீழே ஒரு தாம்பரம் வச்சுக்கணும், தாம்பரம் வச்சுட்டு சாப்பிட்டு பயன்படுத்தினத கழுவுங்க. ஒரு தடவை தண்ணி செலவு பண்ணுங்க, ரெண்டு தடவை செலவு பண்ணி, மூணு தடவை செலவு பண்ணுங்க, தண்ணி எவ்வளோ செலவாகுதுன்னு எடுத்துக்கணும். தண்ணியை வந்து அளந்து பாருங்க, ஒரு தட்டு தண்ணி நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம். ஒரு ஹோட்டலில் 100 பேருக்கு வந்து நடக்குது சொன்னால், 100 எடுத்து எத்தனை லிட்டர் தண்ணி செலவாகுது, எத்தனை எம்எல் செலவாகுது, அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது. விர்ச்சுவல் வாட்டர்னு ஒன்று இருக்குது, மறை நீர்னு ஒன்று இருக்குது. தண்ணியை வந்து உற்பத்தி பண்ண முடியுமா, உற்பத்தி பண்ண முடியாது, அப்போ சேமிக்க முடியும், அந்த ஆப்ஷன் நம்ம கையில் இருக்குது. இதை நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இவ்வளோ தண்ணி செலவாகுது, வருஷத்துக்கு இவ்வளோ தண்ணி செலவாகுது, இதனுடைய காஸ்ட் மதிப்பு இவ்வளோ இருக்குது. இன்னைக்கு 24,000 டேங்க் கவர்மெண்ட்னுடைய மெட்ரோ வந்து 5,000. அப்போ தண்ணி எவ்வளோ செலவாகுது, ஒரு தட்டு ஒரே ஒரு தட்டுக்கு நம்ம சாப்பாடு தட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம். அப்போ இதனுடைய மதிப்பு 3 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு இதிலே அவள் சாப்பிட்டு போகிறோம். நான் சஜஸ்ட் பண்ணுறது இது ஒன்று, டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிடுங்க, இது லஞ்சுக்கு சாப்பிடுங்க, திரும்ப எங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட் 3, சரியா? இந்த மாதிரி ஒரு பிளேட்டு ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தேவைப்படுது, ஒரு ஆளுக்கு 365 தேவைப்படுது. இது எத்தனை தேவைப்படுது, 365 தேவைப்படுது. இவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு ஐடியா வரும், சேல்ஸ் ஐடியா பண்ணுவோம். இதை வந்து பிளாட் ரேட், 12 மாசத்துக்கு ஒரே ரேட், மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமான சரி கம்மியான சரி, இதில் வந்து 3 மாதத்துக்கான பேக்கேஜ் நான் போடணும், இல்லை ஒரு மாதத்துக்கு 60 பிளேட் பண்ணுறது ஒரு பேக்கேஜ். இது மாதிரி உங்களுக்கு மாதம் 60 பிளேட் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் எனக்கு டெலிவரி சார்ஜ் தரத்தை ரேட்டு இவ்வளோ தான், 1 வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேட் வந்து உங்களுக்கு வரும். இதன் மூலிமா நீங்கள் தண்ணி இவ்வளோ செலவு வந்து சிக்கனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோட்டலுக்கு போகாதீங்க, ஹோட்டல் விட்டுருங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கொண்டு போய் சேல் பண்ணணும்னு சொன்னால் மார்க்கெட் பண்ணது ஈஸியா, ஈஸி. இப்போ ஷேவிங் கேஜெட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், அதை வந்து எனக்கு இந்த ஒரு தடவை தான் வாங்குனேன், ஆனால் கரெக்டாக வந்து 30 நாள் 45 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ரிமைண்டர் அனுப்புறாங்க, மெசேஜ் உங்கள் பிளேடு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு. பிளேடு நான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியும், அவங்க பணத்தை எடுத்து வச்சுருக்காங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் தான் அந்த பிளேடு வரும், அதுக்கப்புறம் மேலே வந்து பண்ணணும். இதுதான் வந்து கார்பரேட் ஸ்டைலுங்கிறது. கார்பரேட் என்னது, தொடர்ந்து நினைவுபடுத்திகிட்டே இருப்பான். நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னது, ஒரு தடவை விற்றுட்டோம்னு சொன்னோம்னா ஃபீட்பேக் வாங்குறது கிடையாது, அவங்கள கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் வந்து உங்களுக்கு தச்சு கொடுத்துருந்தேன், டைலரிங்கே வருவோம், தச்சு கொடுத்துருந்தேன், அளவு சரியாக இருக்கான்னு எத்தனை டைலர்ஸ் கொடுத்து பேசியிருக்காங்க. சரி, ரைட், அளவு சரியில்லைன்னு சொன்னால் உடனே கரெக்ட் பண்ணி எத்தனை பேர் கொடுத்துருக்கோம் உடனே. ஒரு சின்ன பொருள் எவ்வளோ வந்து நம்ம பண்ணுறோம், ரெண்டு விஷயம். மூணாவது கழுவுக்கு நம்ம நேரம் செலவு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா,
போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து இது ஒரு 4 ரூபாய் 50 பைசா வருது, அவங்க வாங்குற ரேட்டு 4 ரூபாய்
வயசா மார்க்கெட்டுக்கு வச்சு தரத்துக்கு எனக்கு மனசு இருந்ததுன்னு சொன்னா, நேற்று முன்னாடி போயிட்டு அந்த இடத்துக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு 600 ரூபாய் அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ல 2000 பிளேட். நம்ம என்ன பண்றது தப்பு கேட்டீங்கன்னா, 2000 பிளேட் தான் வேணும்னா, இல்லை சார் நீங்க 250 தான் எங்களுடைய பேக்கேஜ்னு சொல்லும்போது 50 எக்ஸஸா வாங்கி நான் என்ன பண்றேன்னு சொல்லி யாரும் வாங்க முடியல. என் ப்ராடக்ட் வந்து இப்படி பேக்கேஜ் 10 தான் சார், 50 தான் சொல்லி சொன்னோம்னு வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கடையில் போயிட்டு கலந்து ஸ்வீட் வாங்கணும். என்ன கொடுக்குறாங்க, முதல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க, இப்போ அவங்க கொடுக்குறாங்க. அது இந்த 5 வருஷமாக தான் அந்த மாதிரி 1/2 கிலோக்கு எல்லா அசார்டட் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க கலந்து. அந்த ஆப்ஷன் வந்து நம்ம இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த இவங்க கூட ப்ரொமோட் பண்ண கிடையாது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, டோட்டலாக 23 ப்ராடக்ட் 23 ப்ராடக்ட்னுடைய விலை 399 ரூபாய். எல்லாத்தையும் கொண்டு போய் முதலீட்டு நான் போட சொல்லி அட்வைஸ் பண்ணவே இல்லை.
ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பொருளாதார ஒரு ரேட் எடுத்து முடங்கி போகிறாரு. ஆனால் அந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறா போகிறாங்க, அவங்க இங்கே நீங்கள் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்க வள செலவாக்கும் இந்த ஏரியா நெற்கொண்டோம் நெற்கொண்டோம்னா நெற்கொண்டு இவங்களுக்கு அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தயாராக இருக்காங்க, செய்யறதுக்கு தான் நாம் தயாராக இருக்கோம். இதில் பாக்ஸ் இது வந்து நான் பார்த்தது டொமஸ்டிக் பார்த்தோமா, இது வந்து எக்ஸ்போர்ட். இது எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு கேட்டால் ஃபோட்டோ ஷூட்டு வாங்கி வச்சிருக்கேன். சரி ரைட்டு, நம்ம நான் செப்பரேட்டாக பிராண்ட் பண்ணுற ஒன்றும் இல்லை, பாருங்கள் பார்க்க மாட்டேன் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் நம்ம வர ஆரம்பிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதனால் இது ஒரு ஐடியா. உங்கள் ப்ராடக்ட் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி தரணும், மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற ஐடியாஸ் வந்து நிறைய இருக்கு நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ சார் எனக்கு இந்த டிமாண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க திறன் வெளியில் காமிக்கிறது ரெடியாக இருக்கோ அவங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எனக்கு நிறையா வந்துகிட்டே தான் இருக்கும், வரதெல்லாம் சொல்கிறேன் நான். எது சாத்தியம் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து செய்யுங்க, செய்யறதுக்குனால ஒரு முறைக்கு பல முறை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேலே வந்து செய்ய ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு வந்து சிறந்த உதாரணம் மெழுகு மெழுகுவரத்துக்கு வந்து யூசேஜ் கம்மி. ஏன்னா சோலார் வந்துருச்சு, சோலார் வந்துருச்சுன்னு சொல்லும்போது ஒரு காலத்துக்கு இந்த சோக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா பெருசாக இருந்துச்சு, டியூப்லைட் சோக் வந்து செஞ்சுருக்கான்னு சொல்லி இன்னைக்கு மாறிடுச்சு, இன்னைக்கு எல்இடி லைட் வந்துருச்சு, சோலார் வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் இண்டஸ்ட்ரி வேறு வழியே கிடையாது, டைலரிங் இண்டஸ்ட்ரி அது இருந்தே இருக்கும். இருபது பேருக்கு வந்து இப்போது ஏற்பட்டால் 24